அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வம்சம் தமிழ் பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் எந்த பொருட்களை வச்சா நமக்கு அளவுக்கு அதிகமான பணம் நிரம்பி வழியும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே பர்ஸில் வந்து சுபமான பொருட்களை தான் வைக்கணும், ஐஸ்வர்யமான பொருட்களை தான் வைக்கணும். நிறைய பேர் பர்ஸில் தேவையில்லாத பொருட்களை வைப்பாங்க, அதனாலேயே அவங்களுக்கு தரித்திரங்கள் உண்டாகும். நிறைய பணப்புழக்கம் இருக்கிறவங்க கூட இது போன்ற தவறுகளை தொடர்ந்து செஞ்சால் பண வரவு குறையும். சரி, எப்படிப்பட்ட பொருட்களை பர்ஸில் வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். திரவியப்பட்டை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. ஒரு சின்ன பீஸ் உடைச்சி பர்ஸில் வைங்க, பணம் பெருகும். அதே போல் வெள்ளருக்கன் வேரை நீங்கள் வந்து ஆணி வேரை கொண்டு வந்து அதை மஞ்சள் நீரில் அலசி அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு பேப்பர் இல்லைனா ஒரு மஞ்சள் துணியில் சுருட்டி அதை நீங்கள் பர்ஸுக்குள்ளே வச்சாலும் பணம் பெருகும். அதே போல் பச்சை கற்பூரத்தை நீங்கள் பேப்பர் இல்லைனா கவரில் சுருட்டி கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நீங்கள் பர்ஸில் வச்சாலும் பணம் பெருகும். துளசியுடைய இலைகளை கொஞ்சம் இலைகளை பறித்து அந்த இலைகளை சுத்தமாக கழுவி அதுக்கப்புறம் நீங்கள் பர்ஸில் வைங்க, அப்படியும் பணம் பெருகும். அதே போல் வேலைக்காயோடைய விதைகளை எடுத்துகிட்டு அதனுடைய தோலை மட்டும் நீங்கள் பர்ஸில் வைக்கலாம், கொஞ்சமாக வைங்க. அப்படி வைத்தாலும் பணம் பெருகும், ஒரு வசிய தன்மையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில நேரங்களில் கீழே இருந்து ஏதாவது ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும், ஒரு நோட்டு கிடைச்சாலும் சரி இல்லை நாணயங்கள் கிடைச்சாலும் சரி, அப்படிப்பட்ட நாணயங்களை நீங்கள் தண்ணீரில் கழுவி சுத்தி செய்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த பணத்தையும் நீங்கள் பர்ஸுக்குள்ளே வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பணம் சேர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு தாந்திரிக முறை தான். இப்படி நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸில் வந்து தரித்திரங்கள் விலகி செல்வமும் ஐஸ்வர்யமும் அளவுக்கு அதிகமாக சேரும், யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.